ஹாய் அண்ட் ஹலோ, வெல்கம் டு வியூகா. ஸோ நம்ம கம்ப்யூட்டர் அவேர்னஸ் சீரீஸ் வந்து ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி மெயின்ஸ்க்காக பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் அவேர்னஸில் இன்புட் அண்டு அவுட்புட் டிவைசஸ். இன்புட் அண்டு அவுட்புட் டிவைசஸை நம்ம கலெக்டிவாக என்னன்னு சொல்லுவோம்னா, கம்ப்யூட்டர் ஃபெரிஃபரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கம்ப்யூட்டர் ஃபெரிஃபரல்ஸ்னால் இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸை சேர்த்து மென்ஷன் பண்ணுறது. ஸோ இங்கே இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸை மென்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணோம், ஐ ஸ்லாஷ் ஓ டிவைசஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இன்புட் அண்டு அவுட்புட் டிவைசஸை மென்ஷன் பண்ணுறோம். ஸோ கம்ப்யூட்டர் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 40 க்வெஷ்சன், ஒரு க்வெஷ்சனுக்கு அரை மார்க்குன்ற ரேஷியோவில், ஸோ நம்மளுக்கு 20 மார்க்ஸ் இருக்குது. இது ஈஸியாக நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். பட் என்னென்னா, கொஞ்சம் சின்ன சின்ன திங்ஸ்லாம் நோக்கணும். இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ கம்ப்யூட்டர், கீபோர்ட், மவுஸ், நிறைய மானிட்டரிஸ் அவுட்புட் டிவைஸ், இந்த மாதிரி நிறைய இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் நமக்கு பேசிக்காகவே தெரியும். பட் அதுக்குள்ளே என்ன மாதிரிலாம் குவஷ்சன்ஸ் கேட்பாங்க அப்படின்றத பார்க்குறதுக்காக தான் இந்த வீடியோ. இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாலும் இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள், என்ன மாதிரிலாம் குவஷ்சன்ஸ் கேட்பாங்க அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ வேரியஸ் இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸில் என்னென்ன இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் இதில் இந்த டயக்ராமில் இருக்குது அப்படின்றத உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா அப்படின்றத பாருங்கள். ஸோ இதில் நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறேன். நம்மளுக்கு இன்புட் டிவைஸ் அப்படின்னு சொன்ன உடனே ஞாபகம் வர்றது கீபோர்டு அண்டு மவுஸாக தான் இருக்கும் இல்லையா? சரி, ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்டிருந்தாங்க, ஓகேவா? ஸோ என்ன க்வெஸ்சன்னா, நான் அந்த க்வெஸ்சனை கேட்குறேன், விச் இன்புட் டிவைஸ் இஸ் வைட்லி யூஸ்ட் இன் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எந்த இன்புட் டிவைஸ் கம்ப்யூட்டரில் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. அதிக இடங்களில் யூஸ் பண்ண, வைடர்னால் அதிக இடங்களில் யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு வந்து க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போது நம்ம ஒரு கம்ப்யூட்டரில் நம்ம ஒர்க் பண்ணும்போது யூஸ்வலாக எதை ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவோம்? மவுஸை தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ மவுஸுன்னு வந்து ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா அது தப்பு. வைடராக யூஸ் பண்ணுறது, வைடர்னால் நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுறது, நிறைய சிஸ்டம். கம்ப்யூட்டர்னு அவங்க மென்ஷன் பண்ணது, நம்ம சிஸ்டம், நம்மளுடைய லேப்டாப்பை மட்டும் நம்ம கம்ப்யூட்டர்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்க முடியாது. ஸோ ஒரு ஏரோப்ளைனில் ஆப்ரேட் பண்ணுற சிஸ்டமில் இருக்கிறதும் கம்ப்யூட்டர் தான். ஸோ அந்த இடத்துல மவுஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது, அந்த இடத்துல ஜாய்ஸ்டிக் இருக்கலாம். பட் கண்டிப்பாக எல்லா கம்ப்யூட்டர்ஸ்லேயும் மவுஸ் இல்லைனாலும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீபோர்டு இருக்கும். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து என்னவாக இருந்துச்சுன்னா, கீபோர்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ட்விஸ்டர்ஸ் வச்சு நம்மளுக்கு க்வெஷ்சன்ஸ் வரலாம், ஓகேவா? ஸோ மைக்குன்றது இன்புட் டிவைஸ் இல்லையா? ஸ்கேனர்ன்றது இன்புட் அவுட்புட்டா? இன்புட் டிவைஸ். அடுத்தது கிராஃபிக் டேப்லெட், இன்புட் டிவைஸ். வெப்கேம், இன்புட் டிவைஸ். ஸோ இந்த டச் ஸ்க்ரீன், இதோட டச் ஸ்க்ரீனை நம்ம என்னன்னு சொல்லலாம், இன்புட்டையும் வாங்கும் அவுட்புட்டையும் காமிக்கும், ஓகேவா? ஸோ இது ஒரு ஹைப்ரிட் டிவைஸ்ன்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரிண்டர். ப்ரிண்டர்லேயும் நிறைய டைப்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இதுவும் ப்ரிண்டர் தான், இதுவும் ப்ரிண்டர் தான். இப்போ ப்ரிண்டரில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன ப்ரிண்டர்ஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்குறது பார்த்திங்கன்னா, இது என்ன 3D ப்ரிண்டர் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி லேட்டஸ்ட்டாக வந்துருக்குறது. ஸோ இந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ரைஸ் பண்ணலாம், ஓகேவா? ஸோ அடுத்தது இது பயோமெட்ரிக், டிஜிட்டல் கேமரா, ஸ்பை கேமரா, ஃபேக்ஸ் மிஷின், அடுத்தது ஜாய்ஸ்டிக், பார் கோட் ரீடர். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்புட் டிவைசஸ், இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் இந்த இன்புட் டிவைஸஸோடைய காமனான இன்புட் டிவைஸோட நேமோட கலெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம், இல்லை உங்களுடைய நோட்ஸில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது மட்டும்தான் இன்புட் டிவைசஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடையாது. ஸோ இன்புட் டிவைசஸ் நாளுக்கு நாள் ஒன்றுனா வந்துகிட்டு தான் இருக்குது, ஓகேவா? ஸோ இதை நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுற இன்புட் டிவைசஸ் க்வெஸ்சன்ஸில் கேட்கப்பட்ட இன்புட் டிவைசஸோட லிஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இதை பற்றிலாம் படித்து தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ அடுத்தது கீபோர்ட். கீபோர்ட் இஸ் அ ஃபஸ்ட் இன்புட் டிவைஸ் வி ஆர் கோயிங் டு சி. ஸோ இன்றைக்கி இந்த கீபோர்டு அப்படின்னு பார்க்கும்போது என்ன க்வெஸ்சன்ஸ்லாம் இதிலிருந்து கேட்கலாம் அப்படின்றத நான் முதல்ல சொல்கிறேன். ஸோ ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க, வேர் ஆர் த ஃபங்க்ஷன் கீஸ் லொக்கேட்டட் இன் ஏ கீபோர்டு அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. பாட்டம் ஆஃப் த ரோ, லெஃப்ட் சைட் ஆஃப் த ரோ, டாப் ஆஃப் த ரோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் ஃபங்க்ஷன் கீஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சிருக்கணும். ஸோ F1லேருந்து F12 வரைக்கும் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஃபங்க்ஷன் கீஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் கீஸ் ஆல்வேஸ் எங்கே இருக்கும்? டாப் ஆஃப் த கீபோர்ட், டாப் ரோ ஆஃப் த கீபோர்டில் இருக்கும், ஓகேவா? ஸோ அதனால் இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் வந்து கேட்கலாம். ஸோ அடுத்தது இப்போ நம்ம யூஸ் பண்ணுற, வைடராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க கீபோர்டு வந்து என்ன டைப் ஆஃப் கீபோர்டு அப்படின்னு சொல்லி கொடுத்து ஆப்ஷனில் கொடுத்துருக்கலாம். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கீபோர்டோடைய டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கீபோர்டில் அல்ஃபபட்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள், இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் ஃபஸ்ட்டு 6 லெட்டர்ஸ் QWERTY, குவாட்ரி,
கீபோர்டு ஓகேவா. ஸோ இந்த சிக்ஸ் லெட்டர்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம், இந்த கீபோர்டு டைப்போட பேர். இந்த மாதிரி வந்து டைப் பண்ணுற கீபோர்டுக்கு நம்ம டைப் ரைட்டிங் மிஷினில் இருக்கிறதும் குவாட்ரி கீபோர்டு தான் ஓகேவா. சரி, எனக்கு ஒரு டவுட், இந்த சந்தேகம் உங்களுக்கும் வந்திருக்கலாம், என்னென்னா குவாட்ரி கீபோர்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது ஏன் ஆல்ஃபாபெட் ஏபிசிடின்னு நேராகவே வச்சிருக்கலாமே, எதுக்கு நம்ம ஆல்ஃபாபெட்ஸை கலைச்சி போட்டு அதை வர தேடி தேடி டைப் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு வேறு தனியாக டைப் ரைட்டிங் கிளாஸ் வேறு போய் கற்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ எதனால் இந்த ஆல்ஃபாபெட்ஸ்லாம் ரேண்டமாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கணுன்னா நம்ம அதுக்கு 1868 போக வேண்டியது இருக்கும். 1868 கீபோர்டை கண்டுபிடிக்கிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் டென்ஸ்மோர்ன்றவரும் கார்ல்ஸ் கிளிடன் அப்படின்றவரும் சேர்ந்து கீபோர்டை கண்டுபிடிச்சி அதுக்கு பேட்டர்ன் வாங்குறாங்க. அந்த கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐ மீன் இந்த டைப்ரைட்டர் ஓகேவா. ஸோ அப்போது வந்து கம்ப்யூட்டர் கிடையாது இல்லையா. ஸோ இந்த டைப்ரைட்டர் வந்து கண்டுபிடிச்சி மொதல் அதுக்கு வந்து பேட்டர்ன் வாங்குறாங்க. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக எப்படி பார்த்தீங்கன்னா அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் தான் வந்து கீபோர்டை வந்து அவங்க டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எந்த ஷேப்பை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு பியானோவை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு பியானோவில் எப்படி இருக்கும் பட்டன்ஸ்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஏபிசி அப்படின்ற மாதிரி தான் வந்து கீபோர்டை முதல்ல டிசைன் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து தான் அந்த குவாட்ரி கீபோர்டு வந்துச்சு. ஸோ எதுக்கு வந்து இந்த டிசைனை ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான பதில் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் கீபோர்டு, மெக்கானிக்கல் நிறைய மெக்கானிக்கல் எலமெண்ட் வந்து அதில் இருக்கும். ஸோ இந்த யோசிச்சு பாருங்களேன், இந்த மாதிரி வந்து கம்பி நிறையா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம டைப் பண்ணும்போது இந்த மெக்கானிக்கல் எலமெண்ட்ஸ் எல்லாம் என்னாகும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். நம்ம இந்த மாதிரி ரேண்டமாக அரேஞ்ச் பண்ணியிருக்கும் போதே ஓரளவுக்கு நம்ம இப்போ பிக்கப் பண்ணி ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுறோம். இப்போ ஆர்டராக இருக்கும்போது எவ்வளோ ஸ்பீடாக டைப் பண்ணியிருக்கோம்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ ரொம்பவே ஸ்பீடாக டைப் பண்ணும்போது இந்த மெக்கானிக்கல் கீஸ்லாம் என்ன ஆரம்பிச்சதுன்னா ஜாம் ஆக ஆரம்பிச்சது. கீபோர்டோட லைஃப் வந்து ரொம்பவே குறைஞ்சிச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா, ஸோ இது கொஞ்சம் இந்த ஸ்பீடை வந்து ஸ்லோ டவுன் பண்ணணும் அப்படின்ற பர்பஸ்க்காகவே வந்து என்ன பண்ணாங்க, இந்த கீபோர்டில் இருக்கிற ஆல்ஃபாபெட்ஸை வந்து கலைச்சி போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்தது தான் இந்த குவாட்ரி கீபோர்டு ஓகேவா. ஸோ அந்த கீபோர்டு நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்க ஸ்டாண்டர்ட் கீபோர்டுடைய நேம் என்னென்னு கேட்கலாம், அந்த டைப் என்னென்னு கேட்கலாம், குவாட்ரி கீபோர்டு அப்படின்றத நம்ம கமெண்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம டச் ஸ்க்ரீனில் மொபைல்லே நம்மளுக்கு வந்து குவாட்ரி கீபோர்டு தான் இப்போலாம் வந்துட்டுருக்கு ஓகேவா. ஸோ இதுவே நம்ம அந்த 1100 நோக்கியா ஃபோன்லாம் பார்த்திங்கன்னா அது ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் இருக்கும். இப்போ புரியுதா எதனால் அந்த 1100 நம்ம டைப் பண்ண ஸ்பீடுக்கு இப்போ நம்மளால் டைப் பண்ண முடியலன்னு, அதில் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுவோம் இல்லையா, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ அடுத்தது இந்த கீபோர்டோடைய கீஸோடைய நேம்ஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், பட் இருந்தாலும் இது வந்து என்ன சொல்லுவோம், ஏரோ கீஸ் ஓகேவா, டைரக்ஷன் கீஸ் ஆர் ஏரோ கீஸ் அப்படின்னு வந்து நம்ம இதை சொல்லலாம். இது வந்து ஃபங்க்ஷனல் கீஸ் ஓகேவா. இதெல்லாம் வந்து எந்தெந்த ரோல் லொக்கேட் ஆகிருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது நம்பர் கீஸ் ஓகேவா. ஸோ யூஸ்வலாக கீபோர்டில் இந்த இடத்துலையும் சில நம்பர் போர்ட் நம்பர் பேடுன்னு சொல்லுவோம் இல்லையா, இங்கே நம்பர் பேட் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கீஸ் இருக்கும். நம்பர் பேட் வந்து எந்த சைடில் லொக்கேட் ஆகிருக்கும், ரைட் சைட் ஆஃப் த கீபோர்டா லெஃப்ட் சைட் ஆஃப் த கீபோர்டா அப்படின்றது மாதிரி குவஷின்ஸ் வந்து கேட்கலாம் ஓகேவா. ஸோ கண்ட்ரோல் கீ, இது விண்டோஸ் கீ வந்து எந்த ரோலில் லொக்கேட் ஆகிருக்கும் அப்படின்னு வந்து கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி கீஸோடைய நேம்ஸை வந்து தெரிஞ்சுக்கோங்க. சிம்பிள் கீஸ் இருக்கு பாருங்க ஓகேவா. ஸோ இது சிம்பிள் கீஸ். ஸோ இந்த வீடியோவோட இந்த பிடிஎஃபை வந்து இந்த பிபிடியை பிடிஎஃபாக நான் வந்து இந்த வீடியோவோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதை டவுன்லோட் பண்ணி இந்த கீஸோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, இது எல்லாம் இது எந்தெந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ கீபோர்டுக்கு அடுத்தது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்புட் டிவைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுஸ். சரி, மவுஸுக்கு ஏன் மவுஸுன்னு நேம் வச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது பார்க்குறதுக்கு மவுஸோடைய ஷேப்பை ரிசம்பிள் பண்ணுது இல்லையா. உண்மையிலேயே மவுஸோட ஷேப்பை ரிசம்பிள் பண்ணுறதுனால தான் இதுக்கு பேர் வந்து மவுஸ்னே வச்சாங்க ஓகேவா. ஸோ முதல்ல கண்டுபிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் மவுஸ் தான். இப்போ இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுறதுலாம் பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த மவுஸ் பின்னாடி ஒரு ரெட் கலர் லைட் எரியும் இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம லேசர் மவுஸ்ன்னு சொல்லுவோம், இல்லை எல்இடி மவுஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். மவுஸை ரெண்டு டைப்பை பிரிக்கலாம். இந்த மவுஸை முதல்ல யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, மவுஸை இன்வென்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா டோகல்ஸ் ஆங்கிள் பட், டோகல்ஸ் ஆங்கிள் பர்ட்ன்றவர் தான் இதை வந்து இன்வென்ட் பண்ணார் வித் த அசிஸ்டன்ஸ் ஆஃப் பெல் இங்கிலீஷ். இவருடைய உதவியால் இந்த மவுஸை வந்து இன்வென்ட் பண்ணார். எப்போன்னா 1960s எண்டில். எப்போ பேட்டர்ன் வாங்கினாருன்னு பார்த்தீங்கன்னா 17th November 1970 இதுக்கு பேட்டர்ன் வாங்கினார். குவஷன் வந்து ரைஸ் ஆகிருந்துச்சு. என்ன குவஷன் ரைஸ் ஆகிருந்ததுன்னா, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் டிவைஸ் இஸ் எ பாயிண்டிங் இன்புட் டிவைஸ் அப்படின்னு சொல்லி குவஷன் கேட்டிருந்தாங்க. ஸோ பாயிண்டிங் டிவைஸ் அப்படின்னு சொன்னால் அது மவுஸ் ஓகேவா.
மவுஸ் மட்டும் தான் பாயிண்டிங் டிவைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, ஜாய்ஸ்டிக்கும் பாயிண்டிங் டிவைஸ். அதாவது என்னென்னா இந்த மாதிரி இப்போ நம்ம மவுஸ் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும்னு நினைக்கிறேன், ஏரோ மார்க் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஏரோ மார்க் போட்டு உங்களால் அந்த ஸ்க்ரீனில் நேவிகேஷன் பண்ண முடிகிற எல்லாமே வந்து பாயிண்டிங் டிவைஸ் தான். கீபோர்ட் இஸ் அ நாட் பாயிண்டிங் டிவைஸ், கீபோர்ட் இஸ் நாட் எ பாயிண்டிங் டிவைஸ் ஓகேவா. ஸோ இந்த மவுஸில் வந்து ரொம்ப முக்கியம், மவுஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் டிடெக்ட்ஸ் டூ டைமென்ஷனல் மோஷன். அது என்னப்பா டூ டைமென்ஷனல் மோஷன், நான் மவுஸை எல்லா பக்கமும் சுற்றிட்டு இருக்கேன், அது என்ன டூ டைமென்ஷனல் மோஷன் அப்படின்னா, ஒரு ஸ்க்ரீனில் ரெண்டு டைமென்ஷன் தான் இருக்கும். என்ன டைமென்ஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீனோடைய இந்த கார்னர் இதெல்லாம் சொல்லுவோம் ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம், இதை என்னன்னு சொல்லுவோம் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த ரெண்டு ஆக்சிஸில் தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஓ இந்த இடத்த இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் வந்து இந்த இடத்த வந்து ஒரு லொக்கேட் பண்ணுறேன், ஏரோ மார்க் வைக்கிறேன்னா என்ன அர்த்தம், ஸோ இங்கே ஜீரோன்னு ஸ்டார்ட் ஆகுதுன்னா இங்கே ஒன்று, இந்த கோஆர்டினேட் என்ன, ஒய்யோட கோஆர்டினேட் என்ன இருக்கும், இது வந்து ஒன்று இருக்குன்னா இப்போ இந்த கர்சர் இருக்கிற பொசிஷன் வந்து 1,1 ஓகேவா. ஸோ இந்த மாதிரி டூ டைமென்ஷனில் ஸோ அதனுடைய கோஆர்டினேட்டை நான் மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து மவுஸு. மவுஸ் இஸ் ஏ கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் டிவைஸ் ஓகேவா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. இது ரொம்ப முக்கியம் மவுஸை பொறுத்த வரைக்கும். ஸோ மவுஸ் வந்து நம்ம ஒரு நீங்கள் 90s கிட்ஸாக இருந்தால் இல்லை அதுக்கு முன்னாடி கிட்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மவுஸில் ரெண்டு டைப் இருக்கும், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் மவுஸ். மெக்கானிக்கல் மவுஸ்னால் கீழே என்ன இருக்கும், ஒரு பால் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த பாலோடைய ரொட்டேஷனை வச்சு நம்ம இந்த மவுஸ் வந்து இந்த கோஆர்டினேட்ஸை டிடெக்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீனில் மூவ் ஆகும் ஓகேவா. ஸோ இந்த மவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோலர், ரெண்டு ரோலர் இருக்கும், இந்த ரெண்டு ரோலர் கூட அட்டாச் ஆகிருக்கும் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸாக டிடெக்ட் பண்ணுறதுக்கு. இந்த ரோலர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கியர் மாதிரி, வார்ம் கியர் மாதிரி இருக்கும், இந்த கியரு இங்கே இருக்கிற சென்சார் கூட அட்டாச் ஆகிருக்கும் ஓகேவா. ஸோ இதை வச்சு தான் வந்து நம்மளால் மோஷனை டிடெக்ட் பண்ணி உள்ளே வந்து நம்ம எந்த இடத்துல ஸ்க்ரீன் மூவ் பண்ணுறோம் அப்படின்றத டிடெக்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ இதுவே லேசர் மோஷன் தான் நம்ம ஆல்ரெடி இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே ரெட் கலரில் ஒரு எல்இடி லைட் இருக்கும் ஓகேவா, லேசர் லைட்டுன்னு சொல்கிறோம், லேசர் லைட்டாக இருந்தால் எல்இடி லைட்டும் எல்லாம் ஒன்று தான் ஓகேவா, லைட் எமிட்டிங் டயோட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இங்கே ஒரு லேசர் லைட் இருக்கும். சரி, இந்த ரெண்டு மவுஸும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த மவுஸ் வந்து மூவிங் எ மவுஸ் காசஸ் த பால் டு ரோல். நம்ம மவுஸை மூவ் பண்ணும்போது இதில் இந்த பால் ரொட்டேட் ஆகும், இந்த ரொட்டேட் வந்து சென்சார் கூட கனெக்ட் ஆகிருக்கும். இதை வச்சு தான் நம்ம இந்த ஸ்க்ரீனில் நம்ம சிக்னலை டிடெக்ட் பண்ணி மூவ் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேவா. ஸோ இந்த மவுஸ் இப்போது கிடைக்கிறது இல்லை இது இப்போ, பட் ஆனால் என்னன்னாலும் இந்த மவுஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல் ஆர் லேசர் மவுஸ். ஆப்டிக்கல் மவுஸ் ஆர் லேசர் மவுஸ் வந்து பார்த்திங்கன்னா யார் ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜிலன் டெக்னாலஜிஸ் அப்படின்றவங்க தான் வந்து 1999 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த மவுஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு டைனி கேமரா இருக்கும் ஓகேவா. ஸோ இந்த கேமரா ஒரு செகண்டுக்கு 1500 பிக்சர்ஸை எடுத்து சேவ்லாம் பண்ணி வைக்காது, ப்ராசஸ் பண்ணும் ஓகேவா. ஸோ இந்த எல்இடி லைட் வந்து என்ன ஆகும், பவுன்ஸ் பண்ணி அதில் இருக்கிற பிக்சர்ஸை எங்கே அனுப்பும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, காம்ப்ளிமெண்ட்ரி மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் சென்சார் CMOS சென்சார். ஸோ இது அனுப்பும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுதுன்னா, ஒரு செகண்டுக்கு 18 மில்லியன் இன்ஸ்ட்ரக்ஷனை இது ப்ராசஸ் பண்ணுதான் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி தான் நம்மளுடைய மவுஸுடைய லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்றத இந்த சர்ஃபேஸ் மூமெண்ட்டை வச்சு இதை டிடெக்ட் பண்ணி இது ஒர்க் ஆகுது ஓகேவா. ஸோ இதுதான் இந்த மவுஸுடைய ஒர்க்கிங் பிரின்சிபிள், ரொம்பவே சிம்பிள் தான். இதில் நம்ம மவுஸை பொறுத்த வரைக்கும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, மவுஸில் ரெண்டு டைப்பு, ஒன்று மெக்கானிக்கல் அது வந்து ரோலர் அப்படி இல்லைன்னா பால் வச்சு ஒர்க் ஆகுது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எல்இடி லைட்டை வச்சு ஒர்க் ஆகுது. அந்த எல்இடி லைட் சிக்னலை எங்கே சென்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா CMOS சென்சாருக்கு வந்து சென்ட் பண்ணோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும். ஸோ அடுத்தது மவுஸ்ன்றது ஒரு பாயிண்டிங் டிவைஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டச் பேட். ஸோ டச் பேட் இப்போ வந்து மவுஸுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக வருதுன்னு சொல்லலாம். ஸோ மவுஸுக்கு ஆல்டர்னேட்டிவாக எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் லேப்டாப்பில் தான் வந்து நம்ம அந்த டச் பேடை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த டச் பேட் வந்து எப்போ இனிஷியலாக வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1982 அப்போலோ டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்றவங்க தான் வந்து ஒரு ஆப்ஷனாக வந்து ஒரு லேப்டாப்பில் வந்து கொடுத்துருந்தாங்க. அடுத்த வருஷமே 1983 வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு பேட்டரி பவர்டு லேப்டாப்பு கேபிலன் எஸ்சி அப்படின்ற ஒரு லேப்டாப்புக்கு இந்த டச் பேடை வந்து ஒரு ஃபியூச்சராக வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க
ஸோ இந்த டச் பேடில் மவுஸுக்கும் டச் பேடுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டச் பேடில் வந்து நம்மளுக்கு என்ன இருக்காது, ஸ்க்ரால் கீ இருக்காது. மவுஸில் என்னென்ன கீஸ் இருக்கும், லெஃப்ட் பட்டன், லெஃப்ட் கிளிக், ரைட் கிளிக் அப்படின்னு சொல்லுவோம், லெஃப்ட் பட்டன் ரைட் கிளிக், சென்டரில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்க்ரால் ஸ்க்ரால் பட்டன் இருக்கும், ஓகேவா. ஸோ இதில் இந்த டச் பேடில் நம்மளுக்கு வந்து ஸ்க்ரால் வந்து கிடையாது, ஓகேவா. ஸோ இதுதான் டச் பேடுக்கும் மவுஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக் டேப்லெட். ஸோ இப்போ இந்த கிளாஸை கூட நான் அந்த கிராஃபிக் டேப்லெட்டில் இருந்தால் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ பெரும்பாலான யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து இந்த கிராஃபிக் டேப்லெட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த கிராஃபிக் டேப்லெட் வந்து எதுக்கு முதல்ல இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனில் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு, மவுஸ் வச்சு ட்ரா பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நம்ம ட்ராயிங் வரையிறதுக்கு, டிசைனிங் பர்பஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபிக் டேப்லெட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிராஃபிக் டேப்லெட்டை கரெக்டாக சொல்லணும்னா இதனுடைய நேம் வந்து டிஜிடைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மொபைல், டச் ஸ்க்ரீன், இது எல்லாத்துக்கும் வந்து எது பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபிக் டேப்லெட். ஒரு ஸ்க்ரீன் எடுத்தீங்கன்னா, இப்போ ஒரு மொபைலோடைய டச்சு ரிப்பேர் ஆச்சுன்னா அங்கே நீங்கள் கடைக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ஸ்க்ரீனு, உள்ளே வந்து டிஜிடைசர் இருக்கும். இப்போது ரெண்டுமே கம்பைண்டாகவே வருது. இந்த டிஜிடைசர் போயிடுச்சுன்னா நீங்கள் ஹோல் ஸ்க்ரீனும் மாற்ற வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ டிஜிடைசர் மேலே வந்து ஒரு கிளாஸை ஒட்டி நீங்கள் ஸ்க்ரீனாக மாற்றிட்டீங்கன்னா அதுதான் வந்து டச் ஸ்க்ரீன். ஸோ இந்த டிஜிடைசர் அப்படின்றது, ஸோ இதுக்கு நிறைய நேம் இருக்குது, ட்ராயிங் டேப்லெட்னு சொல்லுவாங்க, ட்ராயிங் பேடு, டிஜிட்டல் ட்ராயிங் டேபிள், பென் டேபிள், டிஜிட்டல் ஆர்ட் போர்டு, இந்த மாதிரி நிறைய நேம்ஸ் இருக்குது. பட் இதுக்கு ஜென்ரலாக சொல்கிற நேம் கிராஃபிக் டேப்லெட் ஆர் டிஜிடைசர்ன்றது வைடராக இதுக்கு யூஸ் பண்ணுற நேம், ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து இது மேலே வந்து ஒரு பென் மாதிரி ஒன்று இருக்கும், அந்த பெண்ணை வச்சு தான் நம்ம இப்போ ரைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு பேர் வந்து என்னென்னா ஸ்டைலஸ் அப்படின்னு சொல்லுவோம், பென் கிடையாது, பேர் ஸ்டைலஸ், ஓகேவா. ஸோ இதுதான் வந்து இந்த கிராஃபிக் டேப்லெட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த கிராஃபிக் டேப்லெட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டேட்டாவை கேப்சர் பண்ணுது. எப்படி கேப்சர் பண்ணுதுன்னா, பை ட்ரேசிங் என்ட்ரிங் த கார்னர்ஸ் ஆஃப் த லீனியர் பாலி லைன்ஸ் ஆர் ஷேப்ஸ். இப்போ நான் வரைஞ்சிட்டு இருக்கிறது, நான் ஒரு லைன் இப்போ நான் வரைகிறேன்னா, அந்த லைனை வந்து பாலி லைனாக ட்ராக் பண்ணி அதை வந்து டிஜிட்டைஸ் பண்ணுது. அதனால தான் இது பேர் டிஜிட்டைசர்னு சொல்கிறோம். இப்போ நான் வரைகிறத இது டிஜிட்டைஸ் பண்ணி ஒரு இமேஜாக காட்டுது இல்லையா, இந்த ப்ராசஸ் பேர் என்ன சொல்லுவோம், டிஜிட்டைசிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து ஒரு கிராஃபிக் டேப்லெட்டுடைய ஒர்க்கிங் ப்ரின்சிபிள். அடுத்த இன்புட் டிவைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக். ஸோ இந்த ஜாய்ஸ்டிக் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஏரோப்ளைன் கண்ட்ரோல் இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம கேமிங்க்கும் அந்த மாதிரி ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணிப்போம். ஸோ ஜாய்ஸ்டிக்கு முதல்ல எதுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னா, ஏர்க்ராஃப்ட் கண்ட்ரோலுக்கு தான் வந்து முதல்ல கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் இது வந்து பரவலாக வந்து கேமிங்க்கும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த ஜாய்ஸ்டிக்கோடைய பட்டன்ஸோடைய கண்ட்ரோல் எங்கே லொக்கேட் ஆகிருக்கும் அப்படின்றத வந்து நம்மளுக்கு ஒரு குஷினாக கேட்கலாம். அடுத்தது ஜாய்ஸ்டிக் இஸ் எ பாயிண்டர் டிவைஸ், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாய்ஸ்டிக் இஸ் எ பாயிண்டர் டிவைஸ் அப்படின்றதும் குஷனில் கேட்கலாம், ஓகேவா. ஜாய்ஸ்டிக்ன்றது ஒரு பாயிண்டர் டிவைஸ், ஓகேவா. ஸோ ஜாய்ஸ்டிக்கை பற்றி கொஞ்சம் இது என்னோடய பார்ட்லாம் என்ன அப்படின்றதுலாம் வந்து முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேவா. நம்ம கேமிங் அந்த மரியோ அந்த கேம்லாம் விளையாடிருப்போம் இல்லையா, மரியோ கேம் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளையாடும்போது வேறு ஒரு டைப் ஆஃப் ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஜாய்ஸ்டிக்கும் கிட்டத்தட்ட இதில் இருக்கிற எல்லா பட்டன்ஸுமே இருக்கும், பட் அதனுடைய ஷேப் மட்டும்தான் டிஃபர் ஆகும். ஸோ அது என்னென்ன பட்டன் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் ஸ்கேனர். இமேஜ் ஸ்கேனர் வந்து நிறைய ஆஃபீஸில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இமேஜ் ஸ்கேனர்லேருந்து என்ன க்வெஷ்சன்ஸ் கேட்கலான்னா, இமேஜ் ஸ்கேனருக்குள்ளே யூஸ் பண்ணுற லைட் என்ன அப்படின்னு கேட்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா செனான், நியான், ஸோ இதெல்லாம் என்னது இன்வெர்ட் கேஸோட இருக்க லேம்ப் இல்லையா. ஸோ இந்த லேம்ப்லாம் வந்து உள்ளே யூஸ் பண்ணுவாங்க, என்ன லேம்ப் வந்து உள்ளே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத கேட்கலாம். ஸோ இது வந்து மோஸ்ட்லி வந்து இமேஜை ஸ்கேன் பண்ணுறது, இமேஜ் ஸ்கேனர் தான் அதனோட கரெக்டான நேமு. நம்ம வெறும் ஸ்கேனர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட் ஃபார்மில் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இது எதுக்குன்னா, ஹார்ட் காப்பியை சாஃப்ட் காப்பியாக சாஃப்ட் காப்பியாக மாற்றுறது, டிஜிட்டல் ஃபார்மில் மாற்றுறதுக்கு நம்ம இந்த ஸ்கேனர்ஸை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இன்புட் டிவைஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். மைக்ரோஃபோன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப ரொம்ப வைடர் ரேஞ்சில், 100 ரூபாயிலிருந்து 1.5 லட்சம், 2 லட்சம், ஏன் கிட்டத்தட்ட 10 லேக்ஸ் வரைக்கும் கூட மைக்லாம் வந்து இப்போ கிடைக்குது. சரி, அது என்ன சார் அப்படி மைக்கில் இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அதில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன், அதில் யூஸ் பண்ணுற கண்டென்சர், இதெல்லாம் பொறுத்து அதனுடைய ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து டிஃபர் ஆகும். ஸோ மைக்ரோஃபோன் டிப்பிக்கலாக என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணுது. இட் மைக்கோடைய இன்னொரு நேம் என்ன சொன்னால், இது வந்து ஒரு டிரான்ஸ்டியூசர் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஓகேவா? ஸோ மைக் ஸ்பெல்லிங் மைக்குன்னு சொல்லுவோம், எம்ஐகி மைக் எது வேணால் சொல்லலாம். இது கன்வெர்ட்ஸ் சவுண்ட் இன்ட்டு, அதாவது மெக்கானிக்கல் சிக்னல் ஓகேவா, சவுண்ட் இன்ட்டு எலக்ட்ரிக்கல் சிக்னல் அப்படின்றது முக்கியம். ஸோ மைக்ரோஃபோன்ஸ் ஆர் யூஸ்ட் இன் மெனி அப்ளிகேஷன்ஸ் சச் அஸ் டெலஃபோன்ஸ். ஸோ நிறைய டிவைசஸில் மைக்ரோஃபோன் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்னென்ன டிவைசஸ் அப்படின்றது முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ஹியரிங் எய்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி டிவைசஸ்லையும் நம்ம வந்து மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஓகேவா. நெக்ஸ்ட் இன்புட் டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப் கேமரா. ஸோ வெப் கேமரா எதுக்காக கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் ட்ரோஜன் ரோம் காஃபி பாட். என்ன காஃபி பாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆஃபீஸில் வந்து காஃபி வெண்டிங் மிஷின் வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரி ட்ரோஜன் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் ட்ரோஜன் ரூம் காஃபி பாட், ட்ரோஜன் ரூம்னு ஒரு ரூமில் காஃபி பாட் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த காஃபி பாட்டில் காஃபி எப்பயுமே இருக்கும் ஓகேவா, சில நேரத்தில் காஃபி வந்து இருக்காது. இவங்க வந்து ஒர்க் பண்ணுற இடத்துலருந்து இந்த காஃபி ரூமுக்கு எழுந்து போய் தான் காஃபி குடிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்போ எழுந்து போயிட்டு அங்கே சில நேரத்தில் காஃபி எம்டியாக இருந்ததுன்னா ரொம்பவே ஏமாற்றத்தோடு திரும்ப வந்து வர வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, அங்கே காஃபி இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கேமராவை ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ அந்த கேமரா வந்து எதுக்கு வெப் கேம் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, ப்ரௌசர்ஸ்லாம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இமேஜஸையோ இல்லை வீடியோவோ ப்ரௌசரால் படிக்க முடியாது, வெறும் டெக்ஸ்ட்டாக தான் வந்து படிக்க முடிஞ்சுது. ஸோ ப்ரௌசர் எப்போ வந்து இமேஜெல்லாம் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சதோ அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி வெப் கேமை கனெக்ட் பண்ணி நம்ம ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த கேமரா மூலயமா அந்த காஃபி பாட்டுக்கிட்ட அந்த கேமரா கிட்டத்தட்ட 1991 இந்த கேமரா எப்போ வரைக்கும் ஒர்க் ஆச்சுன்னா 2001 வரைக்கும் இந்த கேமரா ஒர்க் ஆச்சு. 2001 அப்புறம் இந்த கேமரா வந்து செயல்படலை. ஸோ ஃபஸ்ட்டு இந்த காஃபி பாட்டில் காஃபி இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக டிசைன் பண்ணது தான் அந்த வெப் கேம். இன்றைக்கி நம்ம எந்த லேப்டாப் வாங்கினாலும் அதில் இன்பில்டாகவே வெப் கேம் வருது. வெப் கேமில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஒரு சில வெப் கேமில் வந்து பார்த்திங்கன்னா அதை சுற்றி இன்ஃப்ராரெட் லைட்ஸ் இருக்கும். இன்ஃப்ராரெட் லைட் இருந்துச்சுன்னா நம்மளால் என்ன பண்ணணும்னா இருட்டிலையும் அந்த கேமராஸால் பார்க்க முடியும். நீங்கள் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்யூரிட்டி கேமராஸ் இருக்கும் இல்லையா, சிசிடிவி கேமரா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, க்ளோஸ்டு சர்க்யூட் டிவி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, செக்யூரிட்டி கேமராஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த கேமராஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு டைப் ஆஃப் வெப் கேம் தான் ஓகேவா. ஸோ இதை சுற்றி வந்து இன்ஃப்ராரெட் வச்சுருப்பாங்க. அந்த இன்ஃப்ராரெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுக்குன்னா இருட்லேயும் வந்து அதெல்லாம் வந்து தெர்மல் ஸ்கேனிங் வச்சு அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும், என்ன ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது அப்படின்றது. ஸோ இதுக்காக தான் வெப் கேம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ வெப் கேம் வந்து இப்போ நிறைய வைடராக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இன்னொன்று என்ன சொல்லணும்னா பயோமெட்ரிக். பயோமெட்ரிக் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்மளுடைய ரெட்டினாவை ஸ்கேன் பண்ணுறதும் பயோமெட்ரிக் தான் ஓகேவா. ஸோ நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஒரு பயோமெட்ரிக் தான். நம்ம மனிதர்களுடைய உடம்பில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு அடையாளங்களை நம்ம வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணோம்னா அது பேர் பயோமெட்ரிக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பயோமெட்ரிக் டிவைஸ் அப்படின்னே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை வந்து நம்மளால் சொல்லலாம். இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இதெல்லாம் எதுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பர்பஸ்க்காக, செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான் வந்து இந்த பயோமெட்ரிக் ஸ்கேனர்லாம் வந்து இருக்குது. இப்போ நம்மளுடைய மொபைல் எது வாங்கினாலும் நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அது கூடவே அட்டாச்சாகவே வருது ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னிஷன். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பேப்பரில் இருக்கிற டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை பார்த்து நம்ம டைப் பண்ணாமல் ஸ்கேன் பண்ணி அதை வந்து ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டாகவோ ஒரு டைப்பிங் டிஜிட்டல் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறது தான் வந்து என்ன சொல்லுவோம், ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஓகேவா. இப்போ பெரும்பாலும் இப்போ வர ஸ்கேனரில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்பில்டாகவே வந்து ஓசிஆர் வந்து இருக்குது ஓகேவா, ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னிஷன். ஏன் இப்போது நிறைய மொபைல் ஆப் வந்து வந்துருச்சு, ஓசிஆர் ஆப்ஸ் வந்து நிறைய வந்துருச்சு. நீங்கள் ஓசிஆர்னு டைப் பண்ணாலே உங்களுடைய ஃபோனில் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ எடுத்தாலே போதும், அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற டெக்ஸ்டஸை வந்து நம்மளால் வந்து கன்வெர்ட் சாஃப்ட் காப்பியாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் இங்க் கேரக்டர் ரெகக்னிஷன், எம்ஐசிஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன மேக்னெட்டிக் இங்க் கேரக்டர் ரெகக்னிஷன் அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து டவுட் வரலாம். ஸோ இது வந்து என்னென்னா இப்போது ஒரு செக் புக் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். ஸோ இது வந்து ஒரு மேக்னெட்டிக் இங்க் கேரக்டர். இதை வந்து ஒரு செக் வேலிட் செக்கா இல்லையா அப்படின்றது இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். பேங்கிங்கில் வந்து செக் ட்ரன்கேஷன் சிஸ்டம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபிசிக்கலாக எந்த செக்கையும் மூவ் பண்ணுறது கிடையாது. ஒரு பேங்க்கில் கொடுத்தோன்னா இப்போது இந்தியன் பேங்க்கில் வேலை செய்கிறோன்னு வச்சுக்கோங்க,
இந்தியன் பேங்க்கில் ஒரு கஸ்டமர் வந்து செக்கை கொடுக்குறாரு நம்மளுக்கு, நம்ம அது கனரா பேங்க்கோட செக்கு. ஸோ நம்ம கனரா பேங்க்குக்கு அந்த செக்கை ஃபிசிக்கலாக அனுப்பணும்னு அவசியம் கிடையாது. நம்ம அந்த ஒரு ஸ்கேனர் இருக்கும், ஓகேவா, செக் ட்ரான்சாக்ஷன் சிஸ்டமில் ஒரு ஸ்கேனர் இருக்கும். அந்த ஸ்கேனரில் வச்சு நம்ம ஸ்கேன் பண்ணாலே போதும், இதில் இருக்கிற மேக்னெட்டிக் இங்க் கேரக்டர் ரெகனைஸ் பண்ணி இது வேலிட் செக்கா அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து எம்ஐசிஆர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து கூட நம்ம இன்புட்டாக நம்மளுக்கு கம்ப்யூட்டர்ஸில் கொடுக்கலாம். ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பார்கோட் ரீடர், பார்கோடு ஸ்கேனர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து எதுக்காக பெரும்பாலும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெளியில் வாங்குகிற திங்ஸ், ஓகேவா, ஸோ எல்லா எம்ஆர்பி திங்ஸ்க்கும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பார்கோட் ரீடர் வந்து நம்ம பார்கோட் அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இப்போ ஒரு கடையில் வந்து ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸோ இந்த மாதிரி கடையில் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் பொருள் வாங்கும்பொழுது என்ன பண்ணுவாங்க, இந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணி அதனுடைய ப்ரைஸ் என்ன, அதனுடைய மேனுஃபேக்சரிங் டேட் என்ன, அதனுடைய பேட்ச் டேட் என்ன, இது எல்லாமே நம்மளால் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து பார்கோட். பார்கோட் என்ன ஷேப்பில் இருக்கும்னு தெரியும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்து பார் மாதிரி கோட் கூட போட்டிருப்பாங்க, ஓகேவா. ஸோ இது பேர் வந்து பார் கோட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கியூஆர் கோடுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த கியூஆர் கோடும் வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிறது. கியூஆர் கோடு வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் பாக்ஸாக நிறைய மேட்ரிக்ஸ் இருக்குது, அந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக குட்டி குட்டியாக போட்டிருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்மளுடைய மொபைல் கேமராவில் நம்ம ஸ்கேன் பண்ணாலே நம்மளால் என்ன பண்ண முடியும், ஸோ இதில் என்ன டேட்டா இருக்குது, இப்போ ஒரு யுஆர்எல்ல கூட நம்ம யுஆர்எல்னா ஒரு வெப்பேஜை கூட நம்மளால் வந்து இந்த கியூஆர் கோடுக்குள்ளே கோடிங் பண்ணி நம்ம கொடுக்க முடியும். இந்த ஸ்கேன் பண்ணாலே நம்ம அந்த பேஜுக்கு நம்மளுடைய ப்ரௌசர் வந்து நம்மளை நேவிகேட் பண்ணி கொண்டு போகும். ஸோ இந்த கியூஆர் கோட் ரீடர், கியூஆர் அப்படின்னா குயிக் ரெஸ்பான்ஸ் கோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதனுடைய ஃபுல் ஃபார்ம் கூட கேட்கலாம், குயிக் ரெஸ்பான்ஸ் கோட் அப்படின்றது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிற இன்புட் டிவைசஸ். அடுத்தது அவுட்புட் டிவைசஸ் பார்ப்போம். அவுட்புட் டிவைசஸில் மானிட்டர், ஓகேவா, ப்ரிண்டர், ப்ரொஜெக்டர், ஸ்பீக்கர், ஹெட்ஃபோன்ஸ், கிராஃபிக் ப்ளாட்டர். இந்த கிராஃபிக் ப்ளாட்டர்லாம் இப்போ பெரும்பாலும் யூஸில் இல்லை. ஸோ இதை பற்றி கேள்விகள் வர்றது ரொம்ப கம்மி தான். ஸோ இதை பற்றி கேள்விகள் வரலாம். ஸோ என்னென்ன அவுட்புட் டிவைசஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். மானிட்டர், மானிட்டர் வந்து இதெல்லாம் நம்ம ரொம்ப பழைய காலத்து மானிட்டர் இல்லையா, இதெல்லாம் பெரும்பாலும் இப்போ கிடையாது. இந்த சிஆர்டி மானிட்டர், கேத்தோட் ரே டியூப் அப்படின்னு சொல்லுவோம். சிஆர்டினா கேத்தோட் ரே டியூப் மானிட்டர். இது பெரும்பாலும் இப்போது உபயோகத்திலேயே கிடையாது. ஸோ இப்போ வர்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் பேனல் டிஸ்பிளே தான், எல்லாமே ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா 8mm 7mm திக்னஸ்லாம் டிவி வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அப்படியே வால்லே மவுண்ட் பண்ணிக்கலாம் டிவிஸ்லாம், ஓகேவா. ஸோ இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது மானிட்டரில், அதில் யூஸ் பண்ணுற டிஸ்பிளேயை பொறுத்து நிறைய டைப்ஸ் இருக்குது. என்னென்ன டிஸ்பிளே அப்படின்றத பார்ப்போம். ரொம்ப ஃபேமஸானது அப்படின்னு சொன்னிங்கன்னா எல்சிடி எல்இடி டிஸ்பிளே ரொம்ப வந்து ஃபேமஸானது. டெக்னிக்கலாக பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா எல்இடி எல்சிடி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளேஸ் தான், ஓகேவா. ஸோ எல்சிடினா லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே, எல்இடினா லைட் எமிட்டிங் டயோட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லுவோம். டெக்னிக்கலாக சொல்ல போனால் ரெண்டுமே லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளேஸ் தான், ஓகேவா. ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்சிடி யூசஸ் ஃப்ளோரசன் லைட்ஸ், இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. எல்சிடியில் ஃப்ளோரசன்ட் லைட்ஸ் யூஸ் பண்ணுவோம், எல்இடியில் லைட் எமிட்டிங் டயோட்ஸ் இருக்கும், ஓகேவா. இதுதான் எல்சிடி அண்டு எல்இடிக்கான டிஃப்ரென்ஸ். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி கன்செப்ஷன், எனர்ஜி பவர் எது எக்கனாமிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்இடி சீப்பர், ஓகேவா, ரொம்ப பவர் வந்து கம்மியாக கன்சியூம் பண்ணும், ஓகேவா, லோ பவர் கன்செப்ஷன், லோ பவர் கன்செப்ஷன் இதுனா எல்இடி கம்பேர்ட் டு எல்சிடி. எல்சிடி வந்து கொஞ்சம் கம்பேர் பண்ணும்போது இது அதிகம், பவர் கன்செப்ஷன் வந்து ரொம்பவே அதிகம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் குவாலிட்டி எது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்இடி தான் வந்து இமேஜ் குவாலிட்டி நல்லாயிருக்கும், ஓகேவா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போது இதெல்லாம் வந்து லேட்டஸ்ட்டாக வந்துருக்கிற டிஸ்பிளே டெக்னாலஜி, ஆக்டிவ் மேட்ரிக்ஸ் ஃபேண்டம் டாட் லைட் எமிட்டிங் டயோடு, ஆம்கால்டு அப்படின்னு சொல்கிறோம். ஆம்கால் டிஸ்பிளேலாம் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஆர்கானிக் லைட் எமிட்டிங் டயோடு, ஓஎல்இடி டிஸ்பிளே, மைக்ரோ எல்இடி டிஸ்பிளே, இதெல்லாம் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்கிற லேட்டஸ்ட் டிஸ்பிளே டெக்னாலஜிஸ். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரிண்டர்ஸ். ஸோ ப்ரிண்டரில் எக்கச்சக்கமான டைப் இருக்குது. இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது, நிறைய டைப் இருக்குது. ஸோ எல்லாமே குவஷன்ஸில் கேட்க மாட்டாங்க. இப்போ வைடராக யூஸ் பண்ணுற ப்ரிண்டர்ஸை பற்றி குவஷன்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ ப்ரிண்டர்ஸில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று இம்பேக்ட்
printers இன்னொன்னு நான் இம்பாக்ட் printers இம்பாக்ட் printersனா இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பாக்ட்னா ரொம்பவே வந்து நாய்ஸியாக இருக்கும் ரொம்ப சத்தம் வரும் இப்போ நம்ம நிறைய இடத்த பில் போட போயிருப்போம் பார்த்தீங்கிறீங்களா ஸோ இந்த பில் போடுற இடத்துலலாம் வந்து கடையில் பில் வாங்கிக்கணுன்னா ஒரு குயின் குயின் ஒரு சவுண்ட் வரும் குறவரன்னு ஸோ இந்த மாதிரி சவுண்டு வர்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் printers நான் இம்பாக்ட் printersலாம் வந்து நான் எது இதெல்லாம் இம்பாக்ட் printers நான் சொல்கிறேன் பாருங்கள் டாட் மேட்ரிக்ஸ் printers டெய்லி டெய்ஸி வீல் printers லைன் printers ட்ரம் printers இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இம்பாக்ட் printers இப்போ ரொம்ப மோஸ்ட்லி ஆஃபீஸஸ்லாம் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா லேசர் printer இங்க்ஜெட் printer இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் இம்பாக்ட் printers அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஒவ்வொரு printerலாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் டாட் மேட்ரிக் printers இது நிறைய இடத்துல பில்லிங்கில் பார்த்துருப்பீங்க டாட் மேட்ரிக்ஸ் இது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இதில் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஆகிற செலவு ரொம்ப ரொம்ப சீப் இருக்கிறதுல ரொம்ப சீப்பாக பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட் மேட்ரிக் பிரிண்டர்ஸ் தான் ரொம்பவே சீப்பாக இருக்கிறதுன்ற காரணத்தாலேயோ என்னவோ இதில் எடுக்கிற பிரிண்டிங்கோடைய குவாலிட்டி ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஓகேவா குவாலிட்டி அவ்வளோவா நல்லா இருக்காது பட் இதுதான் வந்து இருக்கிறதுலே சீப்பஸ்ட்டு பிரிண்டர்ஸ் ரொம்பவே ஃபேமஸான பிரிண்டிங்னு சொல்லலாம் நிறைய பில்டிங் இடத்துலலாம் வந்து இதுதான் யூஸ் பண்ணுவாங்க இதுதான் ரொம்ப சீப் பிரிண்டிங் காஸ்ட் ஒரு ரிப்பன் வாங்கி போடுவாங்க இங்க் ரிப்பன் மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ அது போட்டோன்னா நம்ம ரொம்ப நாள் வந்து உழைக்கும் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் டாட் மேட்ரிக் பிரிண்டர்ஸ் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது டெய்ஸி வீல் பிரிண்டர் டெய்ஸி வீல்னா ஸோ டெய்ஸின்றது ஒரு பூ ஸோ அதை பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து தோருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரி இது ஒரு டெய்ஸி ஃப்ளவரை ரிசம்பிள் பண்ணுறதுனால இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஏபி சிடி அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பம் வச்சுருக்கோம் இதை வந்து பேப்பருக்கு அகைன்ஸ்டாக வந்து ப்ரெஸ் பண்ணுறது மூலயமா நம்மளால் கேரக்டர்ஸாக பேப்பரில் பிரிண்ட் பண்ண முடியும் ஸோ இது வந்து ரொம்பவே ரேப்பிடான பிரிண்டர் தான் இதில் ஒரு சர்வோ மோட்டர் இருக்கும் இந்த சர்வோ மோட்டர் வேகமாக மூவ் பண்ணுறது மூலயமா இதில் வந்து நம்ம நிறைய பிரிண்ட் பண்ண முடியும் இதுவுமே ஒரு இம்பாக்ட் பிரிண்டர் தான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லேசர் பிரிண்டர் இது நிறைய இடத்த நிறைய ஆஃபீஸில் நான் இந்த டிஸ்பிளேயில் காட்டியிருக்கிற மாதிரி இந்த ஹெச்பி பிரிண்டர் நிறைய இடத்த பார்த்துருப்போம் ஸோ இது வந்து ஒரு நான் இம்பாக்ட் பிரிண்டர்ஸ் இதில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் லேசர் லைட்டை வந்து லேசர் லைட்டை இந்த டாட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் லேசர் லைட் வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற லேசர் லைட் வந்து டாட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ கேரக்டர்ஸ் எங்கெங்கெல்லாம் வரணுமோ அந்த இடத்த வந்து டாட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணுறோம் ஸோ இது வந்து லேசர் பிரிண்டர் ஓகேவா ஸோ இது வந்து கொஞ்சம் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நம்ம பிரிண்ட் பண்ண முடியும் லேசர் பிரிண்டரில் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்க்ஜெட் பிரிண்டர் இங்க்ஜெட் பிரிண்டர் வந்து குவாலிட்டி நல்லா இருக்குமா லேசர் பிரிண்டர் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்க்ஜெட் பிரிண்டரில் தான் வந்து குவாலிட்டி நல்லா இருக்கும் அதாவது கலர் பிரிண்டிங்லாம் எடுக்கும்போது ஸோ எது சீப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேசர் அஸ் கம்பேர்ட் டு லேசர் பிரிண்டரையும் நம்ம இங்க்ஜெட் பிரிண்டர் இது ரெண்டுமே வந்து நான் இம்பாக்ட் பிரிண்டர்ஸ் இல்லையா இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது எது சீப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேசர் பிரிண்டர் சீப்பர் இங்க்ஜெட் பிரிண்டர் கொஞ்சம் பிரிண்டிங் காஸ்ட் வந்து அதிகம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி வந்து பிரிண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க் வந்து ட்ராப்லெட் ரொம்ப ஸ்மால் ட்ராப்ஸாக வந்து அந்த பேப்பரை வந்து இங்கை வந்து தெளிக்கும் ரொம்ப ட்ராப் வந்து ஸ்ப்ரே பண்ணும் ஸோ அந்த ஸ்ப்ரே பண்ணும்போது வந்து அந்த கேரக்டர்ஸ் வந்து அதில் பிரிண்ட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான இமேஜ் வந்து இதில் ப்ரொடியூஸ் ஆகும் பட் காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது லேசர் தான் சீப்பு இது கொஞ்சம் காஸ்ட்லியர் அதே போல் வந்து ஸ்பீடு வந்து இது வந்து ரொம்பவே லோ ஸ்பீடு அஸ் கம்பேர்ட் டு லேசர் பிரிண்டர் ஓகேவா ஸோ இது வந்து இங்க்ஜெட் பிரிண்டர் அடுத்தது அவுட்புட் டிவைஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டர் ப்ரொஜெக்டர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப பெரிய வைடரான ஒரு ஸ்க்ரீன் வேணும் நிறைய பீப்புள் பார்க்க வேண்டிய இடத்துல நம்மளுக்கு வேணும் அப்படின்னு தோணும்பொழுது நம்ம இந்த ப்ரொஜெக்டரை யூஸ் பண்ணுறோம் சினிமா தேட்டர்ஸ்லாம் என்ன ப்ரொஜெக்டர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ ப்ரொஜெக்டரில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்டர் இருக்குது இதில் யூஸ் பண்ணுற இந்த லென்ஸை பொறுத்து இதனுடைய காஸ்ட் வந்து வெரி ஆகும் ஓகேவா ஸோ இது இந்த காஸ்ட் வந்து இந்த ப்ரொஜெக்டரில் இருக்க லென்ஸை பொறுத்து தான் இதனுடைய காஸ்ட் வந்து வெரி ஆகுது நிறைய ப்ரொஜெக்டர்ஸ் வந்து இப்போ அவைலபிளாக கிடைக்குது ப்ரொஜெக்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சர்ஃபேஸில் இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு நிறைய பீப்புளை பார்க்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணுறோம் ப்ரொஜெக்டர் வந்து ஒரு ஆப்டிக்கல் டிவைஸ் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுங்க பிரிண்டர் இஸ் அன் ஆப்டிக்கல் டிவைஸ் ஸோ அடுத்தது வந்து ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் வந்து டிபிக்கலாக என்ன பண்ணுதுன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை என்னவா கன்வெர்ட் பண்ணுது மெக்கானிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்பீக்கர்லேயும் நிறைய டைப்ஸ் இருக்குது ஸோ நிறைய டைப்ஸ்னால் அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்து அது நிறைய வந்து வேறுபடுது ஸோ ஸ்பீக்கரில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா ஸ்பீக்கர் இஸ் அன் அவுட்புட் டிவைஸ் இது வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும்
ओके इतना नया आउटपुट डिवाइसेस आउटपुट डिवाइसेस नम्बर इन पाकल अब पाती 3D प्रिंटर ओकेवा 3D प्रिंटर यूसस् 3D प्रिंटर ये यूस पड़ी प्रिंट पड़े अब पाती प्लास्टिक और पॉलीमर्स पॉलीमर्स यूस पड़ी वो 3D प्रिंटर्स और ऑब्जेक्ट 3D प्रिंट पड़े ओकेवा 3D प्रिंटर्स मोटार यूस पड़वा अब कमें पाती सर्वो मोटार सर्वो मोटार वो यूस पड़वा सो 3D प्रिंटर वो वर्दी आक्चुअल वह पाती सीएनसी कंप्यूटर न्यूमेरिकल कंट्रोल डिवाइस 3D प्रिंटर में वह पाती कंप्यूटर न्यूमेरिकल कंट्रोल डिवाइस ओकेवा इतना 3D प्रिंटर्स नम्ब मोस्टली इनपुट अंड आउटपुट डिवाइसेस पातीटो इत व नम्बर यूट्यूब चेनल मूँ कंप्यूटर अवेरनेस वीडियोस वो पोस्ट पड़ी अंत मूँ वीडियोसुमें पांग क्वेश्चन पेपर अड़ वीडियो मूँ वीडियो क्वेश्चन वो अड़ वीडियो डिस्क्रिप्शन पाक्स मूँ वीडियो पतना क्वेश्चन वो ओकेवा टेस्ट एलिए अटेंड पड़ी यूस पड़को थैंक यू वीडियो उड़ीचर लाइक पड़ेंगे शेयर पड़ेंगे कमेंट पड़ेंगे वे टॉपिक्स अतपड़े बैंकिंग अगर कमेंट पाक्स कूंग अत नंबर कंपा प्वेड पड़े थैंक्स फॉर वाचिंग।